கண்ணனின் ஆரமுதாகிய கீதை, அதை இப்போது நாம் அன்பில் என்னும் திவ்யதேசத்திலிருந்து அனுபவிக்கப் போகிறோம். சோழ நாட்டு திருப்பதிகள் 40, அதில் திருவரங்கத்திலிருந்து சுமார் 20 மைல் தொலைவில் அமைந்துள்ள திரு அன்பில் என்னும் திவ்யதேசம் மிக அழகுற விளங்குகிறது. இத்தலத்தில் திருத்தலத்திலிருந்து நாம் கீதையினுடைய 2வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்தை அனுபவிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக இந்த திருத்தலத்தில் பெருமான் கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறானே, அதை பத்தி 2 வார்த்தை தெரிவிக்கிறேன். திருமழிசை ஆழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்ட திருத்தலம், பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சாப விமோசனம் ஏற்பட்ட திருத்தலம், மண்டூக மகர்ஷிக்கு பிருகு முனிவராலே ஏற்பட்ட சாபத்திலிருந்து விடுதலை ஏற்பட்ட திருத்தலம், மூலவர் சயன திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவின் ஆட்சிமார்கள் திருவடித்தாமரைகளை வருட எழுந்தருளி இருக்கிறார். சுந்தரராஜ பெருமானாக சேவை சாதிக்கிறான். உற்சவருக்கு வடிவழகிய நம்பி என்னும் திருநாமம். தாயார் வடிவழகிய நாச்சியாராய் சுந்தரவல்லி தாயாராக சேவை சாதிக்கிறாள். இத்திருத்தலத்தே ஆண்டாள் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவ்வெம்பெருமான் எதற்காக இந்த திருத்தலத்தே கோயில் கொண்டிருக்கிறான்? பிரம்மாவுக்கும் 5 தலைகள், சிவனுக்கும் 5 தலைகள் இருந்தன. ஒரு சமயம் பிரம்மாவுக்கு, நாமேதான் ஜகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறோம், நாமே காக்கிறோம், நாமே அழிக்கிறோம் என்கிற இருமாப்பு இருந்தது. அவர் சிவனை சந்திப்பதற்காக, அதாவது தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்ப்பதற்காக வந்துள்ளார். அப்போது பார்வதி தேவி அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்தார். இருந்தாலும் பிரம்மாவுக்கு செருக்கு இருந்தபடியாலே அது கண்டு பொறுக்க மாட்டாத சிவன் அவருடைய 5 தலைகளிலே ஒரு தலையை கிள்ளினாராம். பிரம்மாவுக்கும் பிரம்மஹத்தி, அதே போல சிவனுக்கும் தோஷம் பீடித்து கொண்டது. அவர்கள் தவம் இருந்து இந்த திருத்தலத்து சுந்தரராஜ பெருமானை சேவித்து இவனுடைய அனுகிரகத்தாலே விமோசனம் பெற்றார்கள்னு சரித்திரம். மற்றொருத்தர் மண்டூக மகரிஷி. அவர் தண்ணீருக்குள்ளே இருந்தே தவம் இயற்றியபடியால் மண்டூகம்ங்கிற தவளையினுடைய பெயராலேயே வழங்கப்பட்டார். அவர் தண்ணீரில் இருந்ததை பிருகுமுனிவர் வந்து பார்த்தார். ஆனா பிருகு வந்தத்தை இவர் கண்டுகொள்ளவில்லை. அதனாலே தவளையாகவே போவாய் என்று சாபம் பெற்றார். பிறகு இத்திருத்தலத்தை வந்து வடிவழகிய நம்பியை பூஜித்து அவன் அருளாலே சாப விமோசனம் பெற்றார்னு சரித்திரம். இந்த திருத்தலத்தை பத்தி திருமழிசை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். நாகத்தடை குடந்தை வெஹா திருவெவ்வுள், நாகத்தணை அரங்கம் பேரன்பில், நாகத்தணை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தாவான் என்னும் ஒரு அழகிய பாடலாலே மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த ஒரே பாசுரம்தான் ஒரே சொல்லாலே பல்லாண்டு பாடப்பட்ட திருத்தலம். நாகத்தணை குடந்தை, திருக்குடந்தை கும்பகோணத்திலே திருநாகமாகிற ஆதிசேஷ படுக்கையிலே கிடக்கிறான். வெக்கா காஞ்சிபுரத்து கருகிலே திருவெக்காவிலே கிடந்து சேவை சாதிக்கிறான். திருவெவ்வுள், திருவெவ்வளூர், திருவள்ளூரிலே கிடந்து சேவை சாதிக்கிறான். அதே போல திருவரங்கம், நாகத்தணை அரங்கம், திருவரங்கத்தே அரங்கநாதனாக சேவை சாதிக்கிறான். பேர், திருப்பேர் நகரிலே அப்பக்குடத்தனாக சயனித்து சேவை சாதிக்கிறான். அன்பில் சுந்தரராஜனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். நாகத்தணை பார்க்கடல், திருப்பார்க்கடலிலே க்ஷீராப்தினாதனாக சயனித்து காட்சி கொடுக்கிறான். இது இத்தனை இடத்திலையும் பெருமாள் எதற்கு காத்து கொண்டிருக்கிறார்? அணைப்பார் கருத்தாவான், நம் திருவடிகளை பற்றுவதற்காக ஆரேனும் வந்தால் அவர்களுடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் இருப்போம் என்கிற ஆசையோட அடியார்க்கு மெய்யனாய், அடியார்க்கு எளியவனான எம்பெருமான் சுந்தரராஜனாக இத்திருத்தலத்தையே சேவை சாதிக்கிறான். அவனுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும், அவன் கோவிலை மெழுக வேண்டும், அவனுடைய கோயில் ஆஸ்தானத்திலே விளக்கெரிக்க வேண்டும், புஷ்பமாலை தொடுத்து சமர்ப்பிக்க வேண்டும், அதே போல அலகிட்டு பெருக்கி மெழுகி கோலமிட வேண்டும். இதெல்லாம் பெருமானுக்கு நாம் பண்ணுகிற பூஜை. பகவானுக்கு செய்யும் பூஜை தேவ பூஜான்னு சொல்லப்படுகிறது. தேவ பூஜை என்றால் யஜ்ஞம். நாம யஜ்ஞம், யாகம், ஹோமம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் யஜ்ஞமும் யாகமும் பண்ணி கொண்டிருக்க முடியாது.
ஆனால் வடமொழியில் யஜ்ஞம் யாகம்ங்கிற பெயர் எப்படி வருகிறது தெரியுமோ? யஜ தேவ பூஜாயாம்னு தாத்து. தேவ பூஜை செய்வதத்தான் யஜ என்கிற தாத்து சொல்லும். அந்த ரூட்டில் இருந்துதான் யாகம் யஜ்ஞம்ங்கிறதெல்லாம் பிறக்கின்றன. ஆக யாகம் செய்வதுன்னு சொன்னாலே தேவ பூஜை பண்ணுவது. தேவனை பூஜிக்க வேணுமென்னால் அவன் அழகாக இருந்தால் தானே பூஜிப்போம், அவன் நம் கருத்தில் இருந்தால் தானே பூஜிப்போம், அவனிடத்தில் நமக்கு பக்தி இருந்தால் தானே பூஜிப்போம். இதனை நம்மிடத்தில் உருவாக்குவதற்காகத்தான் சௌந்தர்யமே வடிவெடுத்து அழகே வடிவெடுத்தவனாய் வடிவழகிய நம்பியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அருகிலே நாச்சியார்களுடைய தனி அழகு, பெருமானுடைய அழகு, அதை பார்த்தாலே தேவ பூஜை பண்ண வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்கும் வரும். இப்போது நாம் 9வது ஸ்லோகம் தொடங்கி மேற்கொண்டு 16வது ஸ்லோகம் ஈராக 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இந்த 8 ஸ்லோகங்களிலே முதல் ஸ்லோகம் மட்டும் முன்னுரை. அடுத்த 7 ஸ்லோகங்கள் தேவ பூஜை பண்ணுவதனுடைய இன்றியமையாமை. அது பண்ணி கொண்டிருந்தால்தான் உலகத்தில் ஒரு சுழற்சி சக்கரம் இருக்கும். உலகம்ங்கிறது ஒரு சக்கரத்தை போலே சுழல்கிறது. அது சுழல வேண்டும் என்றால் தேவ பூஜை அதன் முக்கியமான பல், அதன் முக்கியமான சக்கரம். அதை செய்யின்னு கண்ணன் தெரிவிக்கிறான். எதற்காக இந்த பேச்செல்லாம் வந்ததுங்கிறதையும் முதற்கண் பார்ப்போம். 2வது அத்தியாயத்தை பொறுத்தவரை கர்மயோகத்தை செய்து மேலே ஞான யோகத்தை அடைந்து கடைசியில் ஆத்ம சாட்சா்காரம். ஆனா 3வது அத்தியாயத்தை பொறுத்தவரை கர்மயோகமே முதன்மையானது. கர்மயோகமே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆகையால் இந்த அத்தியாயத்துக்கே கர்மயோகம் என்று பெயர். முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம்னு பெயர். 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பெயர். ஆத்மாவை பத்தி பேசினபடியாலே கிளியே சொல்லியிருக்கேன், சங்கியான புத்தி, சாங்கியம் புத்தியாலே அறியப்படுகிற ஆத்மா, சாங்கிய யோகம் ஆத்மா நித்தியம் உடல் அனித்யம்னு விளக்கியபடியாலே 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பெயர். இப்ப 3வது அத்தியாயத்தில் இருக்கிறோம், இதற்கு கர்மயோகம்னு பேர். கர்மாவை செய்ய செய்ய அதுவே நேரே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுக்கும். இடையிலே ஞான யோகத்தின் தேவை கிடையாது. இதற்காக கண்ணன் என்னென்ன காரணங்களை எல்லாம் சொல்லுகிறான்? அர்ஜுனா இப்படி யோசித்துப்பார், கர்மயோகம் உனக்கு பழகியது, ஞான யோகம் பிறந்த நாளிலிருந்து உனக்கு பழக்கம் இல்லாதது. பிறந்த நாள் தொடக்கமாக அழுது கைகால்களை உதைத்து புரண்டு படுக்க முயற்சித்து பால் குடித்து கண்ணை புரட்டி விழித்து சிரித்து இதனை வேலை செயல்பாடுகள் தானே செய்து செய்தேதானே பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆக பழக்கத்தில் இருக்கிறபடியால் பிறந்த நாள் தொடங்கி அல்ல, எத்தனை பிறவிகள்ல எத்தனை தர பிறந்திருக்கிறோமோ அத்தனை பிறந்த நாள் இருந்து பழகி இருக்கிறது கர்மயோகம். ஆனா கண்கால் முதலானவர்களை அடக்கி ஞான யோகம் நமக்கு பழக்கம் இல்லாதது. இது கர்மயோகத்தை நாம் கடைபிடிக்க வேணுங்கிறதுக்கு முதல் காரணம். 2வது காரணம், ஞான யோகம் எல்லா புலன்களையும் முழுமையாக அடக்க வேணும்னு எதிர்பார்க்கும். ஆனா கர்மயோகம் அப்படி எதிர்பார்ப்பதில்லை. ஏனெனில் புலன்களுக்கு செயல்பாடுகளை கொடுப்பது கர்மயோகம், புலன்களை செயல்களிலிருந்து மீட்பது ஞான யோகம். செயல்களிலிருந்து மீட்கணும்னாலே அப்ப புலன்கள் அடங்க வேண்டும், முழுதாக மனதடங்க வேண்டும், நம்மால் அது இயலாது. ஆக பற்றற்ற தன்மையை முழுமையாக எதிர்பார்க்கிறபடியால் ஞான யோகம் நமக்கு கடினம் கஷ்டம். ஆனா பற்றற்ற தன்மையை தொடக்க காலத்துல முழுவதுமாக கர்மயோகம் எதிர்பார்ப்பதில்லை. ஆகையாலே கர்மயோகம் நமக்கு சுலபமானது. இது 2வது காரணம் சொல்லுகிறான். 3வது காரணம், கர்மயோகத்தில் சுலபமாய் நழுவுதலுக்கு இடம் இல்லை. எடுத்த காரியத்தை அநேகமா முடிச்சிருவோம். இப்ப ஒரு இடத்துலேருந்து கிளம்பி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இந்த பாதை ரொம்ப கரடு முரடு, நீங்க இங்கேருந்து கிளம்பி போயிருக்கீங்களே, இன்னும் 200 மைல் இந்த பாதையில போகணுமே, ரொம்ப கஷ்டமான பாதை, கவலைப்படாதீங்கோ நான் போய் சேர்ந்து லெட்டரை போடுறேன், ஜாகிரதையா போய் சேர்ந்துட்டேன்னு போடுறேன்னார். அந்த பாதை எவ்வளவு கரடு முரடுன்னா அதை கேட்டவர் பதில் சொல்றார், போய் சேர்ந்தால் லெட்டர் போடுங்கோன்னார். அப்படின்னா அந்த வழி அவ்வளவு மோசமானதுன்னு அர்த்தம். அப்ப இந்த வழியில போனா போய் சேர்றதே சந்தேகம், இந்த வழி ரொம்ப நல்ல ராஜபாட்டை, இப்பதான் புதுசா ரோடு போட்டிருக்காள்னா நிம்மதியா போவோம் இல்லையோ. அதே போல கர்மயோகத்தில் நழுவுதலுக்கு இடம் வாய்ப்பு குறைவு, ஆனா ஞான யோகத்தில் நழுவுதலுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னு யோசித்தால் கர்மயோகத்தை பொறுத்தவரை இந்திரியங்கள் புலன்கள் முழுக்க இன்னும் அடங்கவில்லை, அடங்கணும்னு அது எதிர்பார்க்கவில்லை. ஆகையாலே புலன்களும் தங்கள் தங்கள் அனுபவத்தை பண்ணிட்டு இருக்கலாம்,
அதே புலன்களை கொண்டு கர்மயோகத்தையும் அனுட்டிப்போம். அப்ப நினைப்பதொன்னும் செயல் ஒன்றாக இருக்காது. ஆனா கீழே ஒரு ஸ்லோகத்துல பாத்திருக்கமே, ஞான யோகி கர்மயோகத்தையே செய்யாமல் நேர ஞான யோகத்துக்கு வந்து கைகால்களை மூடிக்கொண்டு உட்கார பார்த்தால் மனது அடங்காதபடியால் அது கண்டு கேட்டு உற்று மோந்துகிற விஷயங்களின் பின்னே ஓடிட்டு இருக்கும், புலன்களின் பின்னே அனுபவத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா இவர் எடுத்த காரியம் என்ன, மனத்தை ஆத்மா பக்கம் திருப்பணும்னு. ஆனா நடந்ததோ மனம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப மனதும் எடுத்த காரியமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கிறபடியால் காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம். அதனாலே நழுவுதலுக்கு வாய்ப்பதிகம், கர்மயோகத்தில் நழுவுதலுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆகையால் அர்ஜுனா கர்மயோகத்தை அனுஷ்டிப்பாய். இனி நாலாவது காரணம் பார்ப்போம். கர்மயோகத்துக்குள்ளேயே அறிவு ஞானமும் உண்டு. ஏன்னா நாம கர்மயோகத்தை பண்ணும் போதே எந்த நினைவோட செய்கிறோம், இது பகவானுக்கு பூஜையாக செய்கிறோம், இதனாலே எனக்கு மோட்சம் கிட்ட வேண்டும், நான் அவனுக்கு அடிமை, உலகோருக்கு நன்மை செய்ய வேண்டும், நான் உடல் அல்ல நான் ஆத்மா, இந்த எல்லா அறிவுகளோடையும் சேர்த்து தானே கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கோம். அர்ஜுனா ஏன் கவலைப்படுற, அந்த ஞான யோகமும் கர்மயோகத்துக்குள்ளே இருக்கிறதே, ஆகையாலே நீ கர்மயோகத்தையே செய்து விட்டு போகலாம். ஆனால் வைஸ் வர்சா அது இல்லை. ஞான யோகத்துக்குள்ள கர்மயோகம் இருக்கிறதான்னு பார்த்தால் ஞான யோகம்னு மொத்தத்தையும் அடக்கி செய்யாமல் இருக்கிறது சொல்லியோ, அதனால கர்மயோகம் அதற்குள் அடங்காது. ஆனா கர்மயோகத்துக்குள்ளே ஞான யோகம் அடங்குகிறது. ஆகையால் அர்ஜுனா கர்மயோகத்தை செய்வாய். கடைசியா ஐந்தாவது காரணம் தெரிவிக்கிறான் அர்ஜுனா, ஞான யோகிக்கும் கர்மயோகம் விடாது. ஒருத்தன் ஞான யோகத்திலேயே இழிந்தான் என்னாலும் அவனும் உடலை பாதுகாப்பதற்காக சம்பாதித்தாக வேண்டுமே, அவனும் கர்மயோகத்தை செய்துதானே ஆக வேண்டி இருக்கிறது. ஆக ஞான யோகிக்கு கர்மயோகம் இன்றியமையாதது, கர்மயோகத்திலே இருந்து விடுவாய். கர்மயோகத்துக்குள்ளும் ஞான யோகம் அடங்கி இருக்கிறது, ஆகையால் கர்மயோகத்தை செய்வாய். மனமும் வாக்கும் உடலும் ஒன்றாக இல்லாதபடியால் ஞான யோகத்தில் நழுவுதலுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் கர்மயோகத்தில் மனசும் வியாபரிக்கலாம், புலன்களும் வேலை பார்க்கலாம், எடுத்ததும் வேலை பார்க்கிற கர்மயோகம்தான், ஆகையால் நழுவுதலுக்கு வாய்ப்பு இருக்காது. அடுத்தது ஞான யோகம்னு சொன்னால் புலன்களோ மனதோ முழுவதுமாக அடங்க வேணும்னு எதிர்பார்க்கும். ஆனா கர்மயோகம் ஓரளவுக்கு அடங்கி தொடங்கிவிட்டால் அதை செய்ய 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 அதனுடைய ஏற்றத்தாலேயே நமக்கு புலன்கள் அடங்க ஆரம்பிக்கும். இப்படி இருக்கிற வழிதான் நமக்கு எப்பொழுதுமே ஏற்றது. வைத்தியரிடத்துல போறோம், உடம்பு சரியில்லை மருந்து கொடுன்னு கேட்டோம், மருந்து கொடுத்துட்டார். இந்த மருந்து வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம், என்னென்னது சாப்பிடக்கூடாது என்னென்னது சாப்பிடக்கூடாதுன்னு லிஸ்டே கொடுத்தார். இதுக்கு வியாதியே தேவையில்லைன்னு நமக்கு தோணிப்படும். அப்படி வைத்தியர் இருந்தா பிரயோஜனம் இல்லை. நீ மருந்த சாப்பிடு, என் மருந்து எப்படி வசத்தி தெரியுமோ, நீ எப்படி இருந்தாலும் என் மருந்து வேலை செய்யும். இப்படி இருந்தா தான் நமக்கு பிடிச்ச வைத்தியம். நீ காஃபி சாப்பிடக்கூடாது, டீ சாப்பிடக்கூடாது, இது கூடாது அது கூடாதுன்னா, சுவாமி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கோ இருக்கேன், கார்த்தால எழுந்த உடனே காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்னா என்னால தாங்காதுன்னு. அதே போல இந்த ஞான யோகம் இருக்கே, இது கூடாது அது கூடாது, இப்படி அடக்கு அப்படி அடக்குன்னுடா, இதெல்லாம் நம்மால் இயலாதது. முழுக்க பற்றற்ற தன்மையை எதிர்பார்க்கிறது ஞான யோகத்தினுடைய ஒரு தாழ்வு. ஆனா அவ்வளவு தூரம் இல்லாமல் ஓரளவுக்கு பற்றற்ற தன்மையோட புலன்கள் அடங்கி நாம் தொடங்கி விட்டோம் என்றால் தானே மத்தனையும் காலப்போக்கில் நடைபெறும். இது கர்மயோகத்துக்கு ஏற்றம். முதல்ல ஏற்றம் சொன்னது ஞான யோகம் நமக்கு பழக்கம் இல்லாதது, கர்மயோகம் பிறந்த நாளிலிருந்து பழகியது. ஆக இவ்வைந்து காரணங்கள் இருக்கிறபடியால் திரும்ப ஒரு தடவை நன்னா மனதிலே வாங்கி கொள்வோம், இந்த ஐந்து காரணங்களும் இருக்கிறபடியால் ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகம் சிறந்தது. நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜியாயாகி அகர்மணா, அகர்மான்னு சொல்லப்பட்ட ஞான யோகத்தை காட்டிலும் கர்மா மிக உயர்ந்தது என்ன எட்டாவது ஸ்லோகத்திலே கொண்டாடினான். ஒன்பதாவது ஸ்லோகத்தை கண்ணன் தொடங்குறார், அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. அப்படி நான் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்னால் சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், உணவு சாப்பிட வேண்டும், ஓடியாட வேண்டும், அப்ப நிறைய வேலைகளை செய்வேன். ஓரொரு செயலை புரியும் போதும் விருப்பு வெறுப்புகள் ஏற்படும். விருப்பு வெறுப்புகள் ஏற்பட்டாலே அதிலிருந்து எனக்கு பாபமும் புண்ணியமும் ஏற்படும். ஆக மொத்தத்துல கர்மயோகத்தை ஆரம்பிச்சுட்டு அதன் செயல்களால விருப்பு வெறுப்பு காட்பட்டு அதனால பாப புண்ணியங்களை சம்பாதித்து மறுபடியும் சம்சாரத்தில் அழுத்தப்படுவேன். சம்சாரத்திலிருந்து வெளியில வர்றதுக்காக நீ கர்மயோகத்தை உபதேசித்தியா, அல்லது கர்மாவை பண்ணி மறுபடியும் சம்சாரத்தில் அழுந்துவதற்காக உபதேசித்தாயா, நீ எதற்காக சொன்னாயின் அர்ஜுனன் கேட்க, ஓ அர்ஜுனா உனக்கு அந்த சந்தேகமா, தீர்த்து வைக்கிறேன் என்று கண்ணனே தெரிவித்தான், சுந்தரராஜனே தெரிவித்தான்னு கொண்டு ஒன்பதாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்.
இப்போது அமைகிறேன்.